உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய் எங்கடா காணோம்? இந்த பக்கம் தான் வந்து இங்க தான் இருந்தா இந்த பக்கம் தான் வந்து விழுந்தா போன் பண்ணுறா. அண்ணே பயல கண்டுபிடிச்சு துரத்தும் போது ஒரு வண்டியில போய் மோதிட்டானே, தலையில செம்மடினே, கிட்ட போய் பார்த்தா ஆள காணனே, மாயமா மறைஞ்சிட்டானே. அண்ணே விழுந்த அடிக்கு பையன் மண்டா காலி நினைக்கிறனே. டேய் அவன் பக்கத்துல இருக்க ஏதாவது ஹாஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பான், எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிங்கடா, அவன் எனக்கு வேணும்டா. சரிண்ணே. டேய் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்கடா. சரி வாடா. எடுத்து பாரு விக்னேஷ். அக்கா. ஹே விக்னேஷ், எங்க இருக்கீய? எங்க இருக்கீயன்னு சொல்லுங்க. விக்னேஷ் நாங்க பக்கத்துலதான் இருக்கோம், ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். சரிக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? தலையில பலம் அடிபட்டிருக்கு, அங்க போனாலும் பொழைப்பான தெரியல. நான் உங்களுக்கு கால் பண்ணதே என் உசுறு போறதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். தெரியுங்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரியாது. அவளுக்கு அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 5 வயசுல குழந்தை இருக்கு. கல்யாணமா? குழந்தை குழந்தையோட அப்பா. என்னன்னு சொல்லு விக்னேஷ், சொல்லு விக்னேஷ். குழந்தை என்ன விக்னேஷ்? விக்னேஷ் தூக்கு, என்ன தூக்குது? பாத்து நான் கொடுக்கற மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். டாக்டர் 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 இவங்களை காப்பாத்துங்க டாக்டர். என்னமாச்சு டாக்டர்? இவங்க என்னோட தம்பிதான், கீழே விழுந்து தலையில பலமா அடிபட்டுருச்சு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாக அப்படியே மயங்கிட்டாக. டாக்டர் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க டாக்டர், எப்படியாச்சும் சரி பண்ணுங்க டாக்டர். பல்ச்சருக்கு பயப்படாதீங்க, உள்ள கொண்டு போங்க. வா
டாக்டர் என்னாச்சு? டாக்டர் என்னாச்சு, அவங்க கண் முடிச்சிட்டாங்களா? அவரு உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஓ ஓகே டாக்டர், ரத்தம் தான் அதிகமா போயிருக்கு. தலையில பலமா அடிபட்டதால அவர் இப்ப சுயநிலவிலே இல்ல. அவர் இப்ப கோமாவுக்கு போயிட்டாரு. இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட பண்றோம். திரும்ப அவர் எப்ப கண்ணு முழிப்பார்னு எங்களால உறுதியா சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் ஆகலாம். டாக்டர், அவங்க உசுரை எப்படியாவது காப்பாத்திருக்க டாக்டர். நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் சீக்கிரம் சுயநினைவுக்கு வந்துருவார்னு நம்புவோம். நமக்குன்னு நம்பிக்கையா இருந்தது இந்த ஒரு ஆதாரம் தான். அதுவும் இப்ப பேச முடியாம மௌனம் ஆயிடுச்சு. விக்னேஷ் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்து அதை சொல்றதுக்குள்ள அவனுக்கு எப்படி ஆயிப்போச்சு? எங்க இவ வாழ்க்கையில அடுத்தடுத்து பல மர்மங்கள் இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 5 வயசுல குழந்தை இருக்குன்னு சொல்றான். அப்படி இருக்கிறவ அந்த வாழ்க்கையை விட்டுட்டு அவ புருஷனையும் விட்டுட்டு குழந்தைய பிரிஞ்சு எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நினைச்சதை அடையணுங்கிற வீம்பு இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா? எனக்கும் அதே அதிர்ச்சிதான். இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? நமக்கு சாதகமா இருந்த ஆதாரம் இப்படி ஆயிப்போச்சு. இப்போ நாம இவளுக்கு எதிரா புதுசா ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அதை நிரூபிக்கணும்னா இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்தையும் அதுக்கு சாட்சியா இருக்கிற குழந்தையும் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போதான் நாம இவ பொய்யானவன் நிரூபிக்க முடியும். இதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஆமா, அதுக்கு நம்ம முதல்ல அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவளை வச்சுதான் இவ யாரு என்னங்கிற உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதுதான் எப்படின்னு புரிய மாட்டேங்குது. அந்த குழந்தை இப்போ எங்க இருக்கு, அவ பேர் என்ன, எதுவுமே தெரியாம எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கு. அதே யோசனை தான் அமுதா எனக்கும். அந்த குழந்தைய பத்தி மேற்கொண்டு ஏதாவது க்ளூ வேணும்னா விக்னேஷ் தான் கண் முழிச்சு பேசணும். அதுவும் இப்ப வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சோ வேற வழியே இல்ல. அந்த குழந்தைய நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. அதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. சரி வா, அதுக்கான முயற்சியை பண்ணுவோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.